Hi friends, welcome back to BrotherMountain Education. நம்ம இன்னைக்கு பார்க்கறது பார்த்தீங்கன்னா TNPSC RRB-ல கேட்ட கேள்வி தான் இது. எவ்வளோ ஈஸியாக ஷார்ட்கட்டாக எவ்வளோ ஈஸியாக போடலான்றதை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இது ஒன்றும் இல்லை, இது மாதிரி மாடல் கொடுத்துட்டாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 10/13 இதை என்ன செய்யணும்னா ஸ்கொயர் பண்ணணும். 100 மைனஸ், இதை மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணால் 169. இது ரெண்டும் லெஸ் பண்ண என்ன கிடைக்கும், -69. லிசன் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருந்தால் ஆன்சரில் மைனஸ் தான் கிடைக்கும், ஓகேங்களா? அப்போ இந்த ஆன்சர் நான் எழுதிக்கிறேன். -69 எப்படி கிடைச்சதுன்றத நான் பிறகு சொல்கிறேன். அப்போ இங்கே பாருங்கள், இப்போ 15 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 225. 17 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 289. இது ரெண்டையும் நம்ம லெஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், -64 கிடைக்கும். இந்த -64 இங்கே நான் எழுதிக்கிறேன் இருந்தாலும். ஸோ இங்கே ப்ளஸ்ஸில் இருந்தால் ஆன்சர் மைனஸில் கிடைக்குது, இங்கே மைனஸ் வருது. இதை என்ன செய்யலாம் பாருங்கள், 100 ஸ்கொயர் பண்ணால், சாரி 10 ஸ்கொயர் பண்ணால் 100, -12 ஸ்கொயர் பண்ணால் 144. ஆன்சர் வெறும் 44 தான். இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், ப்ளஸ் மைனஸில் போடக்கூடாது, ப்ளஸ்ஸில் போடணும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 15 ஸ்கொயர் பண்ணால் 225. இதை லெஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 81 தான் கிடைக்கும். ஆனால் மைனஸ் கிடையாது, ப்ளஸ்ஸில் தான் கிடைக்கும், இங்கே 44. இது எப்படி இங்கே மைனஸு ப்ளஸ் வந்து என்பதை நம்ம இப்போ பார்க்கலாங்களா? வாங்க இதை முதல்ல அழைச்சிட்றேன். இப்போ தான் உங்களுக்கு எப்படி வந்ததுன்றது நான் சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சம நான் எடுத்துக்கிறேன். இங்கே என்ன செய்ய போகிறேன்னா, இதை ரெண்டுமே போத் சைடு நான் ஸ்கொயர் பண்ண போகிறேன். போத் சைடு ஸ்கொயர் பண்ணால் இது ரூட் கேன்சல் ஆகிடுமா இந்த பக்கம், அப்போ மீதி என்ன இருக்கும், 1 + x/169 கிடைக்குங்களா, ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணால் 100, இதை ஸ்கொயர் பண்ணால் 169. இப்போது இது இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், 169 + x / 169. இதான அது அதுக்கு எல்சிஎம் ஈக்குவல் டு 100/169. இப்போ 169 அடிபட்டு போச்சு, மீதி இருக்கிறது 169 + x ஈக்குவல் டு 100. நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 100 - 169. லெஸ் பண்ணா என்ன கிடைக்கும், -69. இப்போ எதுக்கு -69 கிடைச்சது பார்த்தீங்களா இங்கே, ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து -69 எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா, இதே கான்செப்ட் தான் போடுறோம். அடுத்த கொஸ்டின் கூட பாருங்கள். செகண்ட் போத் சைட் ஸ்கொயர் பண்ணும்போது 1 + x/289 ஈக்குவல் டு மேலே கீழே அப்படியே ஸ்கொயர் பண்ணால் இது 225, கீழே 289. இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது, இங்கே எல்சிஎம் எடுக்க போகிறோம். இங்கே எல்சிஎம் எடுத்தால் 289 + x/289. இங்கே தானே இதான எல்சிஎம் இருக்குது, ஈக்குவல் டு இங்கே 225 / 289, கீழே 289 அடிபட்டு போச்சு, மீதி இருக்குது 289 + x ஈக்குவல் டு 225 தான் இங்கே நிற்குது. இதுலேருந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 225 இங்கே ப்ளஸ் இருக்குது, அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகும், 289. இது ரெண்டும் லெஸ் பண்ண என்ன கிடைக்கும், -64. புரியுது உங்களுக்கு செகண்டோட ஆன்சர் -64 எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா, ஓகே. இப்போ தேர்டு அதே போல் பார்க்க போகிறோம். அதுக்கும் நம்ம ஆன்சர் என்ன கொடுக்குறோம், 44 கொடுக்க போகிறோம், ப்ளஸ்ஸில் கொடுக்க போகிறோம். அப்போ இந்த போத் சைடு நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா மேலே 1 - 3 - x/144. மூணாவது கொஸ்டின் ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணோம்னா மேலே 100 கிடைக்க போகுது, கீழே ஸ்கொயர் பண்ணால் 144 கிடைக்குது, ரைட்டு. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 144 - x/144. தென் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 100 / 144. 144 கேன்சல், மீதி என்ன இருக்குது,
இங்க லெஃப்ட் சைடில் 144 மைனஸ் எக்ஸ் இருக்குது ஈக்குவல் டு 100. இப்போ நமக்கு மைனஸ் எக்ஸை இங்கே வச்சுக்கிட்டு மைனஸ் எக்ஸை இங்கே வச்சுக்கிட்டு அதை 144 அந்தாண்ட கொண்டு போங்க, மைனஸ் 144 கிடைக்குங்களா? இது ரெண்டு லெஸ் பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 44. என்ன 44? மைனஸ் 44 கிடைக்கும். அப்போது இங்கே மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போது அதோட ஆன்சர் ப்ளஸ்ஸில் தான் கிடைக்கும். இப்போ கிடைச்சிது உங்களுக்கு. அதனால தான் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ்னு ஆன்சர். இன்னொன்று நம்ம சொல்லி பார்ப்போம், ஃபோர்த்து சம் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். அதே சேம் கான்செப்ட் தான். வாங்க, ஃபோர்த்து என்ன சொல்கிறாங்க, போத் சைடு நம்ம ஸ்கொயர் பண்ண உடனே இந்த பக்கம் இருக்கிறது 1 - x / 225 கிடைக்குது ஈக்குவல் டு, அதை ஸ்கொயர் பண்ணோம்னா 144 ஹோல் டிவைடட் பை 225 கிடைக்குது. 15 ஸ்கொயர் பண்ணால் தென் நெக்ஸ்ட் இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 225 மைனஸ் எக்ஸ் ஹோல் டிவைடட் பை 225 ஈக்குவல் டு 144 டிவைடட் பை 225. இதை ரெண்டுமே கேன்சல் பண்ணிக்கலாம். மீது இருக்குது 225 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 144. இதுலேருந்து நான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸோட வேல்யூ. மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அப்படி வச்சுக்கிட்டு 144, இது 225 இந்த பக்கம் ப்ளஸ்லேருந்து அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் மைனஸ் 225 கிடைக்க போகுது. ஸோ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு லெஸ் பண்ண என்ன கிடைக்கும், மைனஸ் 81 கிடைக்கும். ஸோ இந்த பக்கமும் மைனஸ்னால் அதை கேன்சல் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஆகிடும். தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 81. இப்போ பார்த்தீங்களா ப்ளஸ்ஸில் எப்படி ஆன்சர் கிடைச்சதுங்க? இப்படி தான் நம்ம ஆன்சர் போடணும். அதுக்காக தான் அந்த ஷார்ட்கட் ட்ரிக் சொன்னது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.